சாந்தி. 7/4/2018. சக்கார முரளி. முரளியின் சாரம், இனிமையான குழந்தைகளே, ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சி என்ற சத்துணவை பரிமாறிக்கொள்ளுங்கள். எப்போதும் மகிழ்ச்சியாக ஆனந்தத்தில் இருங்கள். எப்பொழுதும் மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருங்கள். மேலும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொடுங்கள். இதுதான் மிகப்பெரிய விருந்தோம்பலாகும், உபசரிப்பாகும். கேள்வி: தன்னுடைய மிகவும் உயர்வான ஸ்தித்தியை உருவாக்குவதற்கான விதி என்ன? எத்தகைய விஷயங்கள் மீது முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டும்? தன்னுடைய நிலையை மிகவும் உயர்வானதாக ஆக்கிக்கொள்வதற்கான விதி என்ன? எத்தகைய விஷயங்கள் மீது முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டும்? இந்த கேள்விக்கு பாபா ஒரு 7 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. ரொம்ப நல்ல பவர்ஃபுல்லான பாயிண்ட்ஸு. அனைவருமே கவனமாக இந்த 7 பாயிண்ட்டை கேட்டு செயலில் கொண்டு வருவதற்காக முயற்சி செய்வோம். நம்பர் 1, அதாவது 1, மோகத்தை வென்றவராக ஆவதற்கு தைரியம் வேண்டும். ஆனால் பாபா என்ன சொல்றாரு? தைரியமாக இருந்தால்தான் உதவி செய்வேன். எல்லார் மீது அன்பு வைங்க, ஆனால் மோகம் என்பது வேண்டாம். எப்போ நம்ம அந்த மோகத்தை ஜெயிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போதான் சேவையில் நம்மால் ஈடுபட முடியும். ஆகவே மோகத்தை வென்றவராக ஆவதற்கு தைரியம் வேண்டும். 2, பாபாவை நினைவு செய்யும் போது அவரிடம் என்னென்ன விஷயங்கள் பேசினேன், எவ்வளவு நேரம் அவரை நினைவு செய்தேன் என்று தன்னுடைய சாட்டை வைக்க வேண்டும். என்ன பேசினேன், எவ்வளவு நேரம் பேசினேன், இதனுடைய ஒரு சாட்டை அவசியம் வைக்க வேண்டும். 3, தூக்கத்தை வென்றவராக ஆக வேண்டும். 4, பழைய உடலை பாலனையும் செய்ய வேண்டும், பின்னர் அதை மறக்கவும் வேண்டும். இந்த பழைய உடல் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு முக்கியமான உடல். இதே உடல் மூலமாகத்தான் இந்த ஆத்மாவை தூய்மையாக்கி 21 பிறவிகளுக்கு என்ன தேவை எல்லாத்தையும் வாங்குறதுக்காக உதவி செய்யக்கூடியது இந்த சரீரம். இதை நன்றாக பாலனையும் செய்ய வேண்டும், கூடவே மறக்கவும் வேண்டும். 5, தெய்வீக குணமுடையவராக இருக்க வேண்டும். சுபாவத்திற்கு வசமாகி யாரையும் தொந்தரவு செய்யக்கூடாது. 6, அனைத்து குறைகளையும் நீக்கி தூய்மையான வைரமாக வேண்டும். அனைத்து குறைகளையும் நீக்கி தூய்மையான வைரம் போல் ஆக்க வேண்டும். 7, அனைவருக்கும் சுகத்தை கொடுக்கக்கூடிய நறுமணமுள்ள மலராக ஆக வேண்டும். இந்த 7 பாயிண்ட் பாபா இன்னைக்கு சொல்லியிருக்காரு. இதன் மீது முழு கவனம் வைப்போம். ஓம் சாந்தி. பாபா சொல்கின்றார், இல்லறத்தில் இருந்து கொண்டே தாமரை மலர் போல் வாழுங்கள். தொழில் ஆகியவை செய்தாலும் கூட என்னை நினைவு செய்யுங்கள் என்கிறார். உதாரணத்திற்கு, எவ்வாறு நாயகனை நாயகி நினைக்கிறாள்? அவர்கள் ஒருவரை ஒருவர் நினைத்து கொண்டே இருக்கின்றார்கள். அது போன்று இருக்க வேண்டும். இப்படி பாபாவை இடைவிடாமல் மிகவும் அன்போடு நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று பாபா எதிர்பார்க்கிறாரு. நீங்கள் ஒவ்வொருவரும் தந்தையினுடைய சேவையில் ஈடுபடுங்கள் என்று தந்தை கட்டளையிடுகின்றார். இறைவனின் சேவையில் ஈடுபடுங்கள். தந்தைதான் உங்களை உலகத்திற்கு எஜமானராக ஆக்குவதற்காக வந்துள்ளார். யார் நன்றாக சேவையில் ஈடுபடுகின்றார்களோ அவர்களைத்தான் மகாவீரர் என்று சொல்லப்படுகிறது. தைரியத்தோடு மோகத்தை வெல்லும் பொழுது சேவையில் தன்னை ஈடுபடுத்துவார்கள். அத்தகைய குழந்தைகளைத்தான் மகாவீர் ஆத்மா என்று பாபா சொல்கிறார். பாபா சொல்கின்றார், ஒருவரிடம் பேசுவதற்கு முன்பாக தன்னை ஆத்மா என்று நினையுங்கள். நான் ஆத்மா, என் எதிரில் உள்ளவரிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்று நினைக்க வேண்டும். எதிரில் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவுடன் பேசிக்கொண்டிருக்கின்றேன் என்று நினைவு செய்ய வேண்டும். சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் என்ற செய்தியை அனைவருக்கும் ஆத்ம உணர்விலிருந்து தர வேண்டும். நினைவினால்தான் ஆத்மாவினுடைய துரு நீங்க முடியும்.
பாபா சொல்கிறார், குழந்தைகளே, ஆத்மாபிமானி என்ற புதிய பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டுமானால் உடல் உணர்விலிருந்து விடுபட வேண்டும். ஆத்மாபிமானியின் நிலையில் நிலைத்திருக்கும் பொழுது மாயையினுடைய புயல் என்பது குறைந்துவிடும். தீய எண்ணங்கள் வரவே வராது, தீய பார்வையும் ஏற்படாது. ஆத்மா அபிமானி ஆத்ம உணர்வில் இருக்கும் பொழுது மாயையினுடைய புயல் என்பது குறைந்துவிடும், தீய எண்ணங்கள் மற்றும் தீய பார்வை என்பது வரவே வராது. ஆத்மாக்களாகிய உங்களுக்கு இப்போது ஞானம் என்ற மூன்றாவது கண் கிடைத்துள்ளது. இந்த மூன்றாவது கண்கள் மூலமாக நீங்கள் தனது சகோதர ஆத்மாக்களை பாருங்கள். சகோதரனாக பார்ப்பதால் கர்ம இந்திரியத்தில் சஞ்சலம் என்பது ஏற்படாது. பாபாவும் கூட உங்கள் ஆத்மாவைதான் பார்க்கின்றார். பாபாவும் கூட உங்களை பார்க்கும் பொழுது உங்களுடைய ஆத்மாவை மட்டும்தான் பார்க்கின்றார். சதா ஆத்மாவை பார்க்கக்கூடிய பயிற்சி செய்யுங்கள் குழந்தைகளே. சதா ஆத்மாவை பார்க்கக்கூடிய பயிற்சி செய்யுங்கள். உடலை பார்க்கவே வேண்டாம். யோகத்தை செய்விக்கும் போதும் கூட தன்னை ஆத்மா என்று நினைத்து எதிரில் உள்ளவரை சகோதரனாக பார்த்தால் சேவை என்பது நன்றாக நடக்கும் குழந்தைகளே. பிறர் தவறாக பேசினாலும் கூட நீங்கள் அமைதியாக இருங்கள். நீங்கள் அமைதியாக இருந்தால் பிறர் என்ன செய்ய முடியும்? இரண்டு கைகள் தட்டினால்தான் ஓசை கேட்கும் அல்லவா? ஒருவர் தனது வாயால் கையை தட்டினால் நீங்கள் மிகவும் அமைதியாக இருந்தீர்கள் என்றால் அவரும் அமைதியாகிவிடுவார். ஒரு கையை இன்னொரு கையால் தட்டினால்தானே சப்தம் வரும். அதனால் யார் உங்கள் முன்னாடி வந்து கோபத்தோடு சத்த சத்தமாக ஏதாவது பேசும்பொழுது அமைதியாக இருந்து விடுங்கள். பாபா சொல்கின்றார், இந்த பிராமண ஆத்மாக்களுடைய குலம் உயர்ந்ததிலும் உயர்ந்த குலமாகும். இந்த நேரத்தில் உங்களுடைய விலை மதிக்க முடியாத வாழ்க்கை கிடைத்துள்ளது. ஆகையால் இந்த உடலையும் கூட கவனித்துக் கொள்ள வேண்டும், நன்றாக பராமரித்து கொள்ள வேண்டும். தமோ பிரதானமான காரணத்தினால் உடலின் ஆயுளும் குறைந்து கொண்டே இருக்கிறது. இப்போது நீங்கள் எந்த அளவிற்கு யோகத்தில் இருக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு ஆயுளும் கூட அதிகரிக்கும். ஆகையால் இந்த உடலை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இது மண்ணால் ஆன பொம்மை, நிச்சயமாக ஒரு நாள் அழியப் போகிறது என்று நினைத்து நினைத்து கவனிக்காமல் இருக்கக்கூடாது. இந்த சரீரம் மண்ணிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பொம்மை, நிச்சயமாக இது அழியத்தானே போகிறது. இப்படி நினைத்து இதை கவனிக்காமல் இருக்கக்கூடாது. இது விலை மதிக்க முடியாத சரீரம். இதை வென்றவராக இருக்க வேண்டும். சரீரத்தை நன்றாக பராமரிக்க வேண்டும். ஆகவே உடல் உணர்வை வென்றவராக இருக்க வேண்டும். இது விலை மதிக்க முடியாத வாழ்க்கை அல்லவா? பாபா சொல்கிறார், ஆத்மாவிற்கு தான் ஞானம் தர வேண்டும். ஆத்ம உணர்வுங்கிற எசன்ஸ் அந்த ஆத்ம உணர்விலிருந்து பிறருக்கு புரிய வைக்கும் பொழுது அந்த ஞானம் என்பது அம்பு போல் பாய்ந்துவிடும். பயிற்சி செய்து பாருங்கள். பதிவாகின்றதா என்று சோதனை செய்யுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். சொல்லக்கூடிய ஞானம் உடனே மற்ற ஆத்மாவிற்கு பதிவாகின்றதா இல்லையா என்று சோதனை செய்யுங்கள். அதாவது ஆத்ம உணர்வில் இருந்து ஞானம் சொன்னோமா இல்லை சரீர உணர்வில் இருந்து பிறருக்கு ஞானம் கொடுத்தோமேங்கிறத செக் பண்ணுங்க. தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட், யாராவது தவறாக பேசினால் நீங்கள் அமைதியாக இருங்கள். வாயால் கையை தட்டாதீர்கள். அவர்களோட கூட கூடவே சேர்ந்து பேச வேண்டாம். பொறுமையாக இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் நன்மை செய்ய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், ஞானத்தின் மூன்றாவது கண்கள் மூலம் ஆத்மா சகோதரனை பாருங்கள். தன்னை சகோதரன் என்று கருதி சகோதர ஆத்மாவிற்கு ஞானம் கொடுங்கள். ஆத்ம உணர்விலிருந்து பிறருக்கு ஞானம் கொடுங்கள். ஆன்மீக ட்ரில் செய்ய வேண்டும். பிறரையும் செய்ய வைக்க வேண்டும்.
தான் முயற்சி செய்ய வேண்டும், பிறரை பார்க்கவே கூடாது. வரதானம் உள்ளடக்கும் மற்றும் விஸ்தாரத்திலிருந்து விடுபடும் சக்தியின் மூலமாக ஒருமுகப்பட்ட நிலையை அனுபவம் செய்யக்கூடிய சாரஸ்வரூபமாகுங்கள். விளக்கம். தேகம், தேக சம்பந்தம் அல்லது பதார்த்தங்கள் என்பது மிகவும் விஸ்தாரமானதாகும். அனைத்து விதமான விஸ்தாரத்தையும் சாரஸ்வரூபத்தில் கொண்டு வருவதற்காக விஸ்தாரத்திலிருந்து விடுபடும் சக்தி மற்றும் உள்ளடக்கும் சக்தி தேவைப்படுகிறது. அனைத்து விதமான விஸ்தாரத்தையும் ஒரே ஒரு புள்ளியில் உள்ளடக்குங்கள். நானும் புள்ளி, பாபாவும் புள்ளி, ஒரே ஒரு தந்தை என்ற புள்ளியில் முழு உலகமே அடங்கி உள்ளது. நானும் புள்ளி, பாபாவும் புள்ளி, அந்த பாபா எனக்கூடிய அந்த புள்ளியில் முழு உலகமே அடங்கி உள்ளது. எனவே புள்ளி ரூபமாகி, அதாவது சாரஸ்வரூபத்தில் இருப்பது என்றால் ஒரே நிலையில் நிலைத்திருப்பதாகும். ஒரு நிலைப்படுத்தும் பயிற்சியின் மூலமாக ஒரு வினாடியில் எங்கு விரும்புகின்றீர்களோ, எப்போது விரும்புகின்றீர்களோ அப்போது புத்தி அந்த நிலையில் நிலைத்திருக்க முடியும். ஸ்லோகன். யாரொருவர் ஆன்மீக நிலையில் நிலைத்திருக்கின்றாரோ அவர்களே ஆன்மீக ரோஜா மலர்கள். யார் ஆன்மீக நிலையில் எப்பொழுதுமே நிலைத்திருக்கின்றார்களோ அவர்களே ஆன்மீக ரோஜா ஆவார்கள். அல்லது இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம், ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.